ரயில்வே மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி இருப்பு இல்லை என சுவரொட்டி. ரயில்வே ஊழியர்கள் அதிகாரிகள் வாக்குவாதத்தால் பரபரப்பு. திருச்சி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சிறப்பு முகாம்களில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி பொன்மலை ரயில்வே தலைமை மருத்துவமனையில் ரயில்வே ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள ரயில்வே ஊழியர்கள் வந்தனர். அப்போது மருத்துவமனை முன்பு தடுப்பூசி மருந்து பற்றாக்குறை காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை தடுப்பூசி போடுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவமனை சார்பில் சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது. இதனை கண்ட ஊழியர் மருத்துவ அதிகாரியிடம் சென்று விவரம் கேட்டனர். இதனால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டிருப்பதாக தெரிவித்ததுடன் காத்திருக்குமாறு கூறினர். இதனைத் தொடர்ந்து தடுப்பூசி போட வந்த ரயில்வே ஊழியர்கள் மருத்துவமனை உள்ளேயே நீண்ட நேரம் காத்திருந்தனர். இதனையடுத்து சில மணி நேரத்திற்கு பின்னர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 300 தடுப்பூசி மருந்துகள் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தது. உடனே மருத்துவமனையில் காத்திருந்த ரயில்வே ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது.